ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டபுள் கலர் த்ரெட் பேங்கல் எப்படி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பேங்கில் எடுத்துக்கோங்க ரொம்ப வீதி கம்மியான பேங்கு டென் டு டுவெல் வர த்ரெட் எடுத்து உள் பக்கமாக கம் வச்சு ஒட்டிக்கோங்க அந்த இடம் ரொம்ப காஞ்சதுக்கு அப்புறம் தான் த்ரெட்டை சுத்த ஆரம்பிங்க த்ரெட் ரொம்ப அதிகமா எடுக்காதீங்க நம்ம பேங்களோட வீதி ரொம்ப கம்மியா இருக்கனால த்ரெட் எவ்வளோ கம்மியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பேங்களோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பொறுமையா பேங்கல் ஃபுல்லா த்ரெட்டை சுத்திக்கோங்க நான் இல்லை த்ரீ பேங்கில் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் வீதி ரொம்ப கம்மியாக எடுக்க சொன்னேன் டபுள் கலர் நான் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக யூஸ் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட்டு எண்டில் முடிக்க போகிற இடத்துல உள் பக்கமாக வச்சு கம் விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க எப்போமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டு உள் பக்கமாக வச்சுக்கோங்க உள் பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வெளி வெளி பக்கம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நிறைய கம் போட்டு ஒட்டிக்கோங்க ஓகே நம்மளோட ஒயிட் கலர் பேங்கிள் ரெடி இது மாதிரி ரெண்டு பிளாக் கலர் பேங்கிள் எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர் பேங்கிள் எடுத்துக்கோங்க ஒன்று அதுக்கு மேலே கம் விட்டுக்கோங்க நிறைய கம் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒயிட் கலர் வச்சுக்கோங்க இனி அந்த ஒயிட்டுக்கு மேலே சைட் பக்கம் மட்டும் கம் விட்டுக்கோங்க இதுக்கு மேலே பிளாக் வச்சுக்கோங்க இது நல்லா காய் காய விட்டுருங்க அப்புறம் எடுத்துட்டு அந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக கம் விட்டுட்டு ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் எடுத்து அதில் ஒட்டி விட்டுருங்க ஃபுல்லாக ஃபினிஷிங் கரெக்டாக வரமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமே வைக்கணும் ரெண்டு அந்த ஒயிட்டுக்கும் பிளாக்கு கடையில் இருக்கிற கேப்பில் வைக்கணும் இல்லை பிக் சைஸ் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது ஸ்மால் சைஸை யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க நிறைய கம் விட்டுக்கோங்க ஸ்டோன் வெளியே இலகி வரக்கூடாது பொறுமையாக பண்ணுங்க ஸ்டோன் செயின் கொஞ்சம் லெந்த அந்த கேப் வர மாதிரி வரணும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபினிஷிங் வரும்போது கரெக்டாக இருக்காது ஸ்டோன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் சரிஞ்சு வரக்கூடாது லாஸ்ட் எண்டிங் வந்தோன்னா கட் பண்ணிடுங்க இனி நம்ம ரெண்டு பக்கமும் இதை மாதிரி ஸ்டோன் ஊட்டிட்டோம் இனி உள் பக்கமாக பிளாக் கலர் த்ரெட் எடுத்து நாலே நாலு த்ரெட் தான் ஃபோர் தான் அதுக்கு மேலே எடுக்காதீங்க அந்த த்ரெட் எடுத்து உள் பக்கமாக ஒட்டிக்கிட்டு அந்த ரெண்டு ஸ்டோன் செயின்க்கு இடையில வர கேப் வழியாக சுற்ற ஆரம்பிங்க அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஸ்டோன் செயின்ல கேப் கண்டிப்பா வரணும் அப்படின்னு பக்கத்தில் வைக்கல வைக்காம இருந்தா மட்டுந்தான் அந்த கேப் வரும் இது மாதிரி நம்ம பேங்கில் ஃபுல்லா பொறுமையா சுத்துங்க அந்த நம்ம வந்து கம்மியாக தான் இல்லை த்ரெட் எடுத்திருக்கோம் ஃபோர் தான் எடுத்திருக்கோம் ஆனாலும் அந்த த்ரெட் வந்து சில டைம் வந்து ஸ்டோனோட பல் பக்கத்தில் வந்து சிக்கி இருக்குது நிறைய சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி வராம பாத்துக்கோங்க ரொம்ப பொறுமையா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் த்ரீ பேங்கிள் மட்டும்தான் இதில் எடுக்கணும் ஃபோர் பேங்கிள் எடுத்தீங்கன்னு அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கிடைக்கவே செய்யாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டு கலர் ரெண்டு கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அது ஒரு கலர் வந்து ஒரு பேங்கிள் மீதி இன்னொரு கலர் வந்து ரெண்டு பேங்கிள் அது மூணு பேங்கிலுமே சுற்றிக்கிட்டு இடையில ஸ்டோன் செய்யுன்னு வைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் தான் இந்த டேட்டு சுத்துறது ஓகே இந்த லாஸ்ட் எண்டிங் வந்துட்டும் அதை உங்களுக்கு பக்கமாக விட்டுருங்க இந்த மாதிரி அப்போசிட்ல அந்த நூலை இழுத்து விடுங்க அப்போ தான் உங்களை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதோ கட் பண்ணியாச்சு கட் பண்ணிக்கிட்டு கம் போட்டு அந்த இடத்த ஒட்டி விட்டுருவோம் கம் நிறைய யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங்கும் எண்டும் மட்டும் தானே நம்ம கம் யூஸ் பண்ணுறோம் இலகிடுச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆயிடும் அதனால் நிறைய கம் யூஸ் பண்ணுங்க ஓகேவா நம்மளோட பேங்கிள் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ்கான வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ